ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு பெருமை கொடுக்க போற படம் தான் 2.0. இந்தியாவில இருந்து உலக தரத்துக்கான ஒரு படத்தை கொடுக்க போறார் சங்கர். அந்த படத்துடைய ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரைலர்ல என்னெல்லாம் இருக்குது அண்ட் இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அண்ட் ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரைலரை பார்த்ததுமே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூஸ்பம்ஸ். அந்த விஷுவலோடைய ஒரு மேஜிக் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்க வச்சிருச்சு. 2D பார்த்ததுக்கே இந்த ஒரு ஃபீல்னா, இந்த படத்தை 3D 4D சவுண்ட் எஃபெக்டோட தியேட்டர்ல உட்காந்து பார்த்தனா அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. என்னதான் ஹாலிவுட் படங்கள்ல 3D 4D சவுண்ட் எஃபெக்ட்ஸோட கேட்டாலும் ஒரு தமிழ் படம் இந்த அளவுக்கு கொண்டு போறது நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். அது மட்டும் இல்லாம அங்க நடக்கிற விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது மேக்ஸிமம் காட்டியிருப்பாங்க. ஸோ ஈஸியா நம்மளை ரிலேட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டோரியோட. அண்ட் இந்த ட்ரைலரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்ச ஸ்டோரி என்னன்னா, 2010 வந்த எந்திரனுடைய கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா சிட்டியை டிஸ்மேண்டல் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 2018 நடந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகியிருப்பார் வசீகரன். அதுக்கேத்த மாதிரியே ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை அக்ஷய்குமாரால வருது. அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு ட்ரைலர்ல சரியா அவங்க காட்டல. அக்ஷய்குமார் எதனால இந்த மாதிரி ஆயிருக்கான்ற ஒரு சஸ்பென்ஸ் தான் படத்துல மிகப்பெரும் ஒரு எதிர்பார்ப்பா இருக்க போகுது. சிட்டியை டிஸ்மேண்டல் பண்ணதுக்கு அப்புறம் வசீகரன் எமி ஜாக்சன ஒரு ரோபோட்டா உருவாகி இருக்காரு. அந்த ரோபோட் கூட தான் வசீகரன் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அக்ஷய்குமாரால ப்ராப்ளம் வரது தெரிஞ்சதும் அந்த ப்ராப்ளத்தை சமாளிக்க சிட்டியை திருப்பி கொண்டு வராங்க. அந்த சிட்டியை திருப்பி கொண்டு வரதுக்கு ரோபோட்டா இருக்கிற எமி ஜாக்சனே ஹெல்ப் பண்றாங்க. எந்திரன் படத்துல பாத்தீங்கன்னா ரெட் சிப் பொருத்துவாங்க. அந்த ரெட் சிப் பொருத்தின சிட்டி 100 பேரை அழிக்கிற சக்தி கொண்டிருக்கும். அந்த ரெட் சிப் பொருத்தப்பட்ட சிட்டி தான் அக்ஷய்குமாரை அழிக்கிறதுக்கு சரியான வழின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த ரெட் சிப் பொருத்தப்பட்ட சிட்டியை கொண்டு வராங்க. கொண்டு வந்து அக்ஷய்குமார் அழிச்சாங்களா இல்லையா தான் இந்த படத்துடைய மீதி கதையா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் மேல சிட்டிக்கு லவ் வரும். சோ அந்த லவ் எமோஷன்ஸ் எல்லாம் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. ரோபோ மனுஷனை காதலிச்சாதான தப்பு, அவருக்கு லவ் பண்றதுக்காகவே எமி ஜாக்சனை ரோபோ ரோபோவை காதலிக்கலாம்னு சொல்லிட்டு காட்டிருக்காங்க. சோ ஓவரால 2.0 படத்துடைய ஸ்டோரி இதுவா தான் இருக்கும். இந்த ட்ரைலரை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீலிங்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தெம்பாவா இருக்கனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்க. சம் ஆக்டருங்க. இவ்வளோ வினோதினியா பண்ணியிருந்தா ப்ளஸ் இவங்க காஸ்டியூம்ஸுக்கு ஜாஸ்தி செலவு பண்ணுவாங்க. சஞ்சீவ் ஆக்சுவலாக வந்து சரவண் நேச்சர்ல வந்து இவன் வந்து இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும்?